தமிழக அரசு அறிவித்த அரியர்ஸ் தேர்வு முடிவை அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் ஏற்க மறுப்பு என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. ஞாபகம் இல்லையா? ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே. தமிழக அரசு அறிவித்த அரியர்ஸ் தேர்வு முடிவை அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் ஏற்க மறுப்பு என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அரியர்ஸ் பாடங்களுக்கு பணம் கட்டியிருந்தால் அனைவரும் தேர்ச்சி. இந்த நிலையில் அரியர்ஸ் தேர்ச்சி முடிவை அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் ஏற்க மறுப்பு. அரியர்ஸ் வைத்திருக்கும் மாணவர்களை தேர்ச்சி அடைய செய்வது ஏற்புடையது அல்ல என்று அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் அறிவித்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஏஐசிடி என்ற அகில இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். இங்கிலீஷ் எல்லாம் பேசாத, முடியுமா முடியாதா சொல்லு. அரியர் பாடங்களுக்கு தேர்வை எழுதுவதற்காக கட்டணம் செலுத்தி இருந்தால் அனைவருக்கும் தேர்ச்சி வழங்கலாம் அந்த மதிப்பெண் அடிப்படையில் என்று அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருந்தது. நல்லதானே சொல்லிக்கறப்பறேன். தமிழக அரசினுடைய அறிவிப்பை தொடர்ந்து அப்படி அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெறுவதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்திருந்தது. அது வேற வாயி, இது நாரவாயி. அதில் தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு இது ஏற்றக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்ற ஒரு கருத்தை ஏஐசிடி தரப்பிலிருந்து தெரிவித்திருப்பதாக அதன் பின்பு இது சார்ந்து வேற ஏனும் அப்படி செய்யக்கூடாது, இதனை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்ற என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. தேர்வுகளை எப்போது நடத்த வேண்டும், அதற்கான தேர்ச்சி எப்போது வழங்க வேண்டும், இது போன்ற விஷயங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை யுஜிசி வெளியிட்டிருந்தது. அடிப்படையில் பேக்லாக் பாடங்கள் இருந்தால் அதற்கான தேர்வுகளை எழுத வேண்டும் என்றுதான் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் கூறப்பட்டிருந்தது. என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது? போர் என்பதால் பீதியா? ஆமா, பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? இந்த சூழ்நிலை தமிழக அரசு இந்த அரியர் தேர்வுகளில் தேர்ச்சி வழங்கி இருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்ற ஒரு கருத்தை ஏஐசிடி தெரிவித்திருக்கிறது. யாரால ஆறுதல் சொல்ல முடியும்? ஒரு கருத்தை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் ஒரு ஆலோசனை நடத்த பின்னர் இது திரும்ப பெறப்படுமா என்பது குறித்தெல்லாம் முடிவு செய்யப்படலாம் என்றும் அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆடிய பாதமோ அலாவுதீன் பூதமோ ஒன்னு சேர்ந்து நல்ல காம்பினேஷன். முடிஞ்சுதா? எல்லா ஸ்டெப்பும் உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல? மெயினா இந்த ஸ்டெப் தான் பாத்தியா? வாட்ச் மை ஃபுட் கேர்ஃபுல்லி. என்ன மாஸ்டர், எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டெப்பை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க. இது ஒண்ணுதானே எனக்கு தெரியும். அட போதும், போய் எழுந்திரி, தென்னை மரத்துக்கு முட்டு கொடுத்த மாதிரி எவ்வளவு நேரம் காஞ்சிட்டு இருப்ப? அப்படி நினைக்காத அம்பி, பகவான் எல்லாத்தையும் பார்த்துட்டுதான் இருக்கார். பிரதமர் நரேந்திர மோடியின் தனிப்பட்ட ட்விட்டர் கணக்கு ஹேக் செய்யப்பட்டுள்ளது. நீங்க தானா? அது நீங்க தானா?
ஜான் விக் என்ற பெயரில் இயங்கி வரும் ஹேக்கர்கள் குழு இந்த செயலில் ஈடுபட்டதாக ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. திடீரென பிரதமர் மோடி என்கின்ற ட்விட்டர் பக்கம் ஹேக்கர்களால் முடக்கப்பட்டது. கொரோனா வைரஸ் பாதிப்புகளை சரி செய்வதற்காக கிரிப்டோ கரன்சி மூலம் பிரதமர் நிதி திட்டத்திற்கு நிதியை அனுப்புங்கள் என கூறி ஹேக்கர்கள் ட்வீட்டுகளை வெளியிட்டனர். ஐயா, 50 கொடுத்தா 100 தரேன், 100 கொடுத்தா 200 தரேன், 200 கொடுத்தா 300 தரேன். நம்பிக்கை இருந்தா அள்ளி கொடுங்க, நம்மளா எண்ணி கொடுங்க. நம்பிக்கைனா இல்ல, இல்லைன்னா எண்ணியே குடுறா, ஏன்டா உசுர வாங்குற. அதனை சரி செய்து விட்டதாகவும் விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறியுள்ளது. எனக்கு ஒருத்தர் மேல் சந்தேகமா இருக்கு. கடந்த ஜூலை மாதம் பராக் ஒபாமா, எலன் மஸ்க், வாரன் பஃபட், கென்யா வெஸ்ட், பில் கேட்ஸ், ஜெப் பெசோஸ் உள்ளிட்டோரின் ட்விட்டர் கணக்குகள் இதே போல ஹேக் செய்யப்பட்டு பிட்காயின் மோசடி நடைபெற்றது. எனவே யார் இந்த செயலில் ஈடுபட்டது என குழப்பம் ஏற்பட்ட நிலையில் ஜான் விக் என்ற ஹேக்கிங் குழு தாங்கள் தான் மோடியின் தனிப்பட்ட ட்விட்டர் கணக்கை ஹேக் செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளது. நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இதுக்கு வேற வழக்கு கேட்கறீங்க? வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். ஜான் விக் ஹேக்கிங் குழு எங்கிருந்து செயல்படுகிறது என்பது குறித்த விவரங்கள் முழுமையாக தெரிய வரவில்லை. அமெரிக்கா காரங்க கூட பின்லேடகத்தை கண்டுபிடிச்சிருவான், ஆனா இந்த பட்டாசு பால் இருக்கிற இடத்த ஒரு பாடலி கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இது உலக அளவில் பிரபலமான பெயர். நான் வேர்ல்ட் பூரா ஃபேமஸ். இந்த கதாபாத்திரத்தில் நடித்த கீனு ரிவீஸ் பிறந்த நாள் அன்று அவரது கதாபாத்திரத்தின் பெயரில் மோடியின் ட்விட்டர் பக்கம் ஹேக் செய்யப்பட்டுள்ளது. அண்ணா கை கொடுங்க. எதுக்குடா அண்ணா கை கொடுங்க சொல்றேன். எதுக்கு கொடுங்க? நீ பெரிய மாவீரனே. அதெல்லாம் கிடையாது. உனக்கு தெரியாதுனே? என்ன தெரியாது? ஒரு மாமிச மலையே செதுக்கிட்டேனே. பப்ஜி உள்ளிட்ட சீன செயலிகள் தடை செய்யப்பட்டது. இந்தியா சீனா இடையே பிரச்சனை நிலவி வரும் நிலையில் சீனாவை சேர்ந்த ஹேக்கர்கள் இவ்வாறு செய்தார்களா என்ற சந்தேகமும் எழுப்பப்படுகிறது. மாலா, நீ ஒன்னும் கவலைப்படாதமா, அந்த பயல ஆட்டோட வச்சு அமுக்கிற. அத்தே கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன், தார் ஆயிருப்போமே. என் பேரை மாத்திக்க. யார் அவன்? ஏய், எங்க வந்த? தொட்டுட்டு போ வந்தியா? அப்பா, ஐயோ, அப்பா, ஐயோ.